இதுதான் நண்பர்களே நம்மளுடைய ஸ்ரீ வைகுண்டம் டெம்பிள். இதனுடைய முன்பக்கம் இப்படிதான் இருக்குது. உள்ளார போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நண்பர்கள் நம்மளுடைய ஸ்ரீ வைகுண்டம் டெம்பிள், நவ திருப்பதியில் ஒன்றான ஸ்ரீ வைகுண்டம் டெம்பிள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக பழங்காலத்தில் கல்லிலே கட்டியிருக்கிறாங்க. பயங்கர அழகாக இருக்குது பார்க்கும்போது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கொடி மரமே இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. வாங்க நம்மளும் உள்ளே போய் பார்க்கலாம். நானும் இப்போ ஃபஸ்ட் டைமு. கல்லில் சிற்பங்கள்லாம் அப்படி செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். பயங்கரமாக இருக்கு பாருங்க நண்பர்களே. சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்படியே கோயில் கோபுரத்தை பார்த்துலாம் முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு. பாருங்க நண்பர்களே எவ்வளோ அழகாக கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளார நிறைய போயிட்டே இருக்குது. இங்கே கோயிலுக்குள்ளார பேசக்கூடாது. ஸோ சைலண்டாக ஒரு நினச்சி கோயிலில் உள்ளே தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. பழங்காலத்து கட்டடங்கள் பாருங்கள், மண்டபங்கள், ஸ்டோர் ரூம் பாருங்கள், அப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளார எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளார இருக்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது டெம்பிள். உள்ள பரப்பளவு பார்த்து எனக்குள்ள ஒரு ஏக்கரா கணக்கில் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்ரீ வைகுண்டம் டெம்பிள். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள். போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இந்த சைடும் போயிட்டே இருக்குது, இந்த சைடும் போயிட்டே இருக்குது, இந்த சைடும் போயிட்டே இருக்குது. பார்க்குறச்சி பயங்கரமாக இருக்குது கோயிலே. எங்கேருந்து பார்த்தாலையும் ஒரே நேர்கோடாக தெரியுது பாருங்கள். இந்த சைடுந்து பார்த்தாலையும் ஒரே நேர்கோடாக தெரியுது. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கேருந்து பார்த்தாலையும் ஒரே நேர்கோடாக தெரியுது. வரண்டவா சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ளாரே எவ்வளோ இருக்குது. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷம். பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ கோயில் இருக்குதுன்னு. உள்ளுக்குள்ளார இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய கோயில் இருக்குது உள்ளுக்குள்ளார. ஒரு பெரிய பரப்பளவுக்குள்ளே இருக்குது. இது கொரோனா சீசன்றதுனால நிறைய உள்ளார சின்ன சின்ன பாட்டு இருக்கிறதெல்லாம் ஓப்பனில் இல்லை. இன்றைக்கி ஏகாதசின்றதுனால உள்ள மூலஸ்தானம் மட்டும் ஓப்பனில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை எல்லிலோடு எத்தனை கோயில் இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இதுதான் மூலவர் கோயில். இதனுடைய பின்பக்கத்தில் தான் நான் நினச்சிட்ருக்குறேன். இது என்ன கோயில்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். தெரியுதா பாருங்கள் இந்த கோயில். பார்த்துடலாங்க. இந்த ஒரு கோயிலுக்குள்ளார நிறைய உட்பிரகாரங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் மேலே அந்த மூலவருடைய கோபுரங்கள் தெரியுதான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீ சோரநாத நாயகி சன்னதி அப்படியே பாருங்கள். இவர் உள்ளார விருட்சமெல்லாம் இருக்குது. என்ன பேருன்னு தெரியல, ஆனால் விருட்சம் வச்சுருக்குறாங்க உள்ளார. பயங்கரமாக இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கில் மண்டபங்கள் இருக்குது உட்கார்றதுக்கு. எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ தொலைவாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலையும் ஒரு கோயில் தான். அவ்வளோ கல்வெட்டு தான் பாருங்க. சேப்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் செதுக்கிறது தான். இதுதாங்க மூலவரனுடைய மேல் கோபுரம். மூலவர் கோயிலினுடைய மேல் கோபுரங்கள் இருக்குது. நவ திருப்பதியில் ஒன்று அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் முன்பக்க கோபுரம். அந்த அதுதான் நுழைவாயில். அதுலேருந்து உள்ளார வந்துட்டு இப்போ சுற்றிட்டு வந்துருக்குறேன். இந்த பக்கம் தெரியுதுன்னு தெரியல பாருங்கள். உள்ளார பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. இதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் இந்த மாதிரி கோயிலெலாம் பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களாம் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கல. ஸ்ரீ வைகுண்டம் கிளம்பி வந்துடுங்க. ஒரு நாள் கொரோனா லாக்டவுன் முடிஞ்சிடும். இப்போ வேண்டாம். முடிஞ்ச பின்னாடி ஸ்ரீ வைகுண்டம் கோயிலுக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக தரிசனம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணதாக உணர்கிறேன். இந்த கோயில் வந்து இவ்வளோ நாள் பார்க்காம இருக்கிறதா நான் நினச்சிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக எப்போ சான்ஸ் கிடைக்கிதா அப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கோயிலுக்கு வந்துடுங்க. ஸ்ரீ வைகுண்டம் அந்த பேர் போன ஒரு நவ திருப்பதிகள் ஒன்று. அந்த கோயிலினுடைய கிணறு தான் பாருங்கள். பழங்காலத்து கிணறுலாம் கூட வச்சுருக்குறாங்க. அதுதான் தண்ணி சேர்ந்துற ஒரு ஐயர் அங்கே தெரியுது பாருங்கள். மரமெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பெரிய சைஸ் மரம் அங்கே பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
கோயிலுக்குள்ளார எல்லாமே பரப்பளவு எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரே கூலிங்காக இருக்குது நயன்மான் டெம்பிள். சரி சரி, இது வந்து சூரியஸ்தலம் முதல் திருப்பதி. சூரியஸ்தலம் முதல் திருப்பதி. ஆ ஆ, இதுக்கப்புறம் நத்தம் திருப்பதிங்குடி. ஆ ஆ, அதுக்கப்புறம் பெருங்குளம். ஆ, அப்புறம் ரெட்டை திருப்பதி. ஆ, அதுக்கப்புறம் ரெட்டை திருப்பதியில் ரெண்டு கோயில், துளவிளையின் மங்கலம். ஆ, இந்த பக்கம் இது வந்து பழங்காலத்துல இன்னும் தண்ணி இருந்துட்டே இருக்குது. இது வந்துட்டு கிணறு, அதாவது இந்த சைடுகள்லாம் எப்படின்னா தாமிரபரணி தீர்த்தம் தான் அந்த ஒன்பது நவதிருப்பதிக்கும் ஜீவநதி. ஜீவநதி, ஆமா. ஸோ இங்க எப்படின்னா உங்களுக்கு சிட்டி சைட்ல வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இங்க எப்படின்னா அப்போ உள்ள பாரம்பரியப்படியே உங்களுக்கு நதியில இருந்துதான் ஜலம் எடுத்து திரும்பினத்துக்கு கண்டிப்பா. அதிகபட்சம் இங்க இப்போ ரொம்ப முடியலன்னா இது வந்துட்டு உள்ள உள்ள இதுகளுக்கு, ஆக்சுவலி உள்ள என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தீர்த்தம் கழுவி விட அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த கிணத்து ஜலம், இந்த பம்புல பிடிக்கிறது அந்த மாதிரி கான்செப்டும் கிடையாது. இந்த ஒன்பது நவதிருப்பதிக்குமே தாமிரபரணி நதி தான் ஜீவநதி, அங்க இருந்து தான் எடுத்து அவங்க திரும்பினோம். இது வந்து முதல், ஆமா, இது வந்து முதல் திருப்பதி. சூரியஸ்தலம், சூரியஸ்தலம் இது வந்துட்டு நவ கிரகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நவ திருப்பதியில இந்த சூரியஸ்தலம் எல்லாத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லா கோயிலுக்கும்? எல்லா கோயில்களுக்குமே வந்துட்டு ஒரு, அதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து வித்தின் 7 கிலோமீட்டர்ஸ் தான், மேக்ஸிமம் வித்தின் 7 கிலோமீட்டர். நீங்கள் 7:30 மணிக்கு வந்தால் 2:30 மணிக்கு இங்கே ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர் படி போனால் நீங்கள் ஈவினிங் தான் முடிக்க முடியும். சரி சரி, பட் நீங்கள் டிஸ்ஆர்டராக போனீங்கன்னா யூ கேன் ஃபினிஷ் இட் பை 1:00. 1:00, ஆமாம். ஏன்னா இந்த கோயில்களுடைய நடைத்திறப்பு 7:30 to 11:30, சாயந்தரம் 5 to 8. நத்தம் திருப்பிலியங்குடியெலாம் 9 to 5, மத்தியானம் கேப் விடாமல் தரிசனம் இருக்கும். நத்தம் திருப்பிலியங்குடி ரெட்டை திருப்பதி 9:00 to 5. அதுக்கப்புறம் பெருங்குளமும் காலையில் சாயந்தரம் பூஜை. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து தெந்திரி பேரை திருக்குளூர் ஆழ்வார் திருநகரி, அங்கேயும் காலையில் சாயந்தரம் பூஜை. சரி சரிங்க, ஆழ்வார் திருநகர் முன்னாடி இருக்கிற ஆழ்வார் திருநகரி அந்த திருச்செந்தூர் போகிற ரோடில், திருச்செந்தூர் நீங்கள் அந்த பாலத்தை விட்டு வெளில போனீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோம். நத்தம் திருப்பிலியங்குடினா நீங்கள் தூத்துக்குடி ரோடு, தூத்துக்குடி ஸ்ட்ரெயிட் ரோடு. நத்தம் திருப்பிலியங்குடி பெருங்குளம், பெருங்குளம் முடிச்சுட்டு ரெட்டை திருப்பதியில் ரெண்டு கோவில், அங்கேருந்து முடிச்சுட்டு திருக்குளூர், திருக்குளூர் முடிச்சுட்டு தெந்திரி பேரை, தெந்திரி பேரை முடிச்சுட்டு ஆழ்வார் திருநகரி. சரி சரி, இப்போ ஒரு ப்ரொசீஜராக செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி எந்தெந்த? அது வந்துட்டு சிறுவைகுண்டம், அப்புறம் நத்தம், திருப்பிலியங்குடி, பெருங்குளம், ரெட்டை திருப்பதிங்கிறது ரெண்டு கோவில், அதுக்கப்புறம் அங்கேருந்து தெந்திரி பேரை, திருக்குளூர், ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி இது ஃபர்ஸ்ட் இயராக முடிச்சோம்னா, ஆமாம், இது வந்துட்டு 9. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு, இப்போ இங்கேருந்து போகும்போது நீங்கள் திருவைகுண்டம் பார்க்கலாம், நத்தம் பார்க்கலாம், திருப்பதிங்குடி பார்க்கலாம், பெருங்குளம் பார்க்கலாம், ரெட்டை திருப்பதி பார்க்கலாம். நான் தெந்திரி பேரை போகும்போது கோயில் மூடியிருக்கும், அங்கே வெயிட் பண்ணி அங்கே திறந்தவனை கும்பிட்டுட்டு அப்புறம் திருக்குளூர் சேர்த்து ஆழ்வார் திருநகரி போகும். கோயிலுடைய விசேஷ நாட்கள்னு சொன்னாக்கல வருஷத்தில் என்ன நாள்னா முக்கியமான விசேஷம்? இங்கே வந்து சித்திர பிரம்மோத்சவம், சித்திர பிரம்மோத்சவம், மார்கழி அத்தியான உற்சவம், 10, 10, 20 நாள் இங்கே நடக்கிற ஒரு கற்பூர சேவைன்னு ஒரு சேவை உண்டு. அது வந்துட்டு 108 திவ்ய தேசத்தில் எங்கேயுமே கிடையாது. கிடையாது, அது எந்த நாள் நடக்குது? அது வந்துட்டு மார்கழி மாதம் ராப்பத்து திருநாள். ராப்பத்து திருநாள், ராபத்தில் 10 நாள், பகல் 10, 10, ராபத்து 10. இது எல்லா திவ்ய தேசங்களும் நடக்கிற யூஸ்வல் திருநாள். பட் இங்கே இந்த ராபத்தில் நடக்கிற கற்பூர சேவைங்கிறது ரொம்ப விசேஷம். 108 எங்கேயுமே கிடையாது. சரி சரிங்க, அதே மாதிரி சித்திர பிரம்மோற்சவம் வந்துட்டு 10 நாள் ஆயிடுச்சு, அதுதான் இந்த கோயிலுக்கு எடுப்பானது சித்திர பிரம்மோற்சவம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மற்றபடி வசந்த உற்சவம், மற்ற கோயில்களில் நடக்கிற திருநாள்கள் மாதிரி போனப்போ அது வசந்த உற்சவம். இங்கே வந்துட்டு ஒரு விசேஷ சிறப்பு என்னென்னா, கொடிமரம் மற்ற கோயில்கள் மாதிரி மிடில் இருக்காது, கொஞ்சம் விலகி இருக்கும். விலகி, ஏன்னா சித்திர மாதத்தில் வந்துட்டு சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து மூலவர் பாதத்தில் படுறதா இது ஐதீகம், அதனால மாத்தி அந்த கொடிமரம் விலகி இருக்கும். நான் அந்த சித்திர மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டேஸில் பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த வெளியிலேருந்து இருக்கிற வந்து ஒளிக்கது நேராக பெருமாளோட திருவடியில் செழிக்கிறதா அப்படிங்களா? அது இங்கே ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இங்கே டெய்லி பால் திரும்பணும், எங்கேயுமே திரும்பினா டெய்லி பண்ண மாட்டாங்க மூலவருக்கு, இங்கே டெய்லி பால். ஏன் அப்படின்னா மூலவர் சைனத்து குளத்தில் இருக்காரு, சைன இல்லை நின்ன திருக்கோளம், நின்ன திருக்கோளம். இது வந்து ஆழ்வார் திருப்பதினால இது வந்து நம்ம ஆழ்வாருடைய மங்களாசாசனம், மங்களாசாசனம். அதாவது புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று, எப்படின்னா புளியங்குடியில் படுத்திருக்காரு, வரகுணமங்கை நத்தம்ங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காரு, இங்கே நின்றுட்டு இருக்காரு. ஆமாம், இங்கே வந்துட்டு தாயார் மூலவரோட கிடையாது, தனி கோயில் தாயார் தான் திருமார்புல லட்சுமி. அது இங்கே டெய்லி பால் திரும்பிடும், என்னன்னா இங்கே பாண்டிய முன்னர் இங்கே ஆட்சி புரிஞ்ச இடம். அப்படி இருக்கும்போது மாடுகள் வந்துட்டு மேய்ச்சலுக்கு போயிருக்கு, அதில் ஒரு மாடு மட்டும் இந்த சாமிக்கிட்ட வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் சுரந்துருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னடா எல்லா மாட்டிலையும் பால் இருக்கு, இதில் மட்டும் இல்லை, இல்லை எனக்கு தெரியாது தெரியாது, நீ போய் சொல்கிற, நீ தான் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவங்களை இது பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த மேய்க்கிறவங்க பின்னாடியே போயிருக்கு. இப்போ போகும்போது அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக சுரந்தோன்னா அந்த இடத்த தோண்டி பார்த்தோன்னே இந்த சாமி வந்ததா, இந்த மூலவர் மூலவர் அந்த இடத்துல வளர்ந்து அந்த இடத்துல அது வந்து சுயம்பு மூர்த்தி, சுயம்பு மூர்த்தியாக வந்ததா வந்ததா ஐதீகம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி பால் தரும், பால் தரும்.
டெய்லி ஊர் மக்கள் பால் விடுவாங்க, அந்த பால் தெரிஞ்சனாகும். அதுக்கப்புறம் கோஷ்டி, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. காலையில் எவ்வளோ நேரத்துக்கு நான் இந்த பூஜை நடக்குது? காலையில் 7:30 விசுறுவோம், அப்புறம் 10 கோஷ்டிம்பாங்க, அதாவது உங்களுக்கு வந்துட்டு வந்து அத்தாள தெளிக்கம்பாங்க. அதுக்கப்புறம் சாயரக்ஷை 12:00, அதுக்கப்புறம் கோயில் நடை அடைப்பு. அப்புறம் சாயந்தரம் 5:30, அப்புறம் திருவாதாரணம் ஆகி, அப்புறம் கோஷ்டி ஆகி 8:00 திருவிசா. ஸோ காலையில் 7:30, சாயந்தரம் 5:30, 8:30. ஓகே, நன்றி. என்ன செய்தி? ரொம்ப நன்றி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு தனி சன்னதிலையும் பெரிய பெரிய சிறப்பாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ நாள் எங்கடா இருந்துச்சு, நான் பார்க்காத இருந்துட்டுனா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுதுங்க பாருங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, டெம்பிள் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, மூலவர் எடுக்கக்கூடாது, அதனால் நான் உங்களுக்கு காமிக்கலை. நீங்கள் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்தவணும், எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த கோயிலெலாம் நிச்சயமாக வந்து பார்த்தவணும். நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த காலத்து சிற்பங்கள் எல்லாமே லைட்டிங் போட்டு பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே கேட்க கேட்க இன்னும் இந்த ஊர்லேயே 1 தங்கிடலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அந்தளவுக்கு கோயில்கள் எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளார கோயிலுக்கு பேர் போய் ஸ்ரீ வைகுண்டம் ஒரு தாலுக்கா தான். இதுக்குள்ளார எத்தனையோ கோயில்கள் உள்ளடக்கியிருக்குது. நவ திருப்பதியில் இங்கேயே நவ திருப்பதி அத்தனை கோயிலும் இங்கேயே இருக்குதான். அது எனக்கு தெரியாது எத்தனை நாள். அதில் ஒன்று தான் இங்கே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க, எதாவது பார்க்க முடியும் தெரியல. மூலவர் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இதுதான் நண்பர்களே திருவேங்கடமுடியான் சன்னதி நுழைவாயில். முன்னாடி 2 ராமர் நிச்சி வரவேற்கிறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, பூர கற்சிற்பங்கள் தான், அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக கர்த்தூண்களில் செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு கர்த்தூனில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது, அங்கே நிறைய வேண்டுதல் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் சிலை, எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஸ்ரீ வைகுண்ட தரிசனம் சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ மேலும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.